வெங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வர்ஜோ மயி சன்னிதத்தாம் சதாசதி எத்தி பரியந்தாய திராஜ சரஸ்வதி தஸ்மைஹி வேதாந்த குரவே பூயோ பூயோ நமோ நம விசுத்த விஜயான கணஸ்வரூபம் விஜயான விசிராணி பத்ததேசம் தயாநிதிம் தேக பிரதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவமஹம் பிரபத்யே வந்தேஹே விருந்தாவனகரம் வல்லவே ஜனவல்லபம் ஜயந்தி சம்பவம் தாம வைஜயந்தி விபூஷணம். இன்னைக்கு பாகவதத்துல ஒரு அத்தியுதமான விருத்தாந்தத்தை பார்க்க போறோம். நாம வந்து அந்த விருத்தாந்தம் ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துட்டு இருக்கோம். இந்த திருவாயன்பாடியில இருந்துட்டு இருக்கிற கோபியர்களுடைய மனநிலைய வெளிப்படுத்துகின்ற ஒரு விருத்தாந்தம் இப்ப நாம பார்க்க போறோம். உத்தவர் கோகுலத்துக்கு வந்த வரச்சையே சாயங்காலம் ஆயிட்டு, சாயங்காலம் ஆன பிற்பாடு அவர் நந்தகோபுரோட ராத்திரியெல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்கு. பேசிட்டு கரெக்டால சிம்மாலேருந்து அனுஷ்டானத்துக்கு போயிட்டு அனுஷ்டானம் பண்ணிட்டு வாசல்ல வந்து வரையறத ஒரு பிரம்ம தேஜத்தோட வாசல்ல வந்து நிக்கிறது. அங்க தேர் வேற நிக்கிறது. இவ எல்லாருக்கும் ஒரு எண்ணம் உண்டு. ஏற்கனவே அக்ரூரர் இந்த மாதிரிதான் தேர்ல வந்து கம்சன் அனுப்பிச்சு அனுப்பிச்சு வச்ச தேர் அனுப்பிச்சு வச்சான். அந்த தேர்ல அக்ரூரர் வந்து இப்ப அதே அக்ரூரர் தான் இப்ப வந்திருக்கிறோம் இந்த மொன்னுட்டு ஒரு எண்ணம். கம்சனை வதம் பண்ணியாச்சு. வதம் பண்ண பிற்பாடு இங்க என்னத்துக்கு இந்த மனுஷன் வந்திருக்காரு, அக்ரூரர் வந்திருக்கு. இந்த கம்சனுக்கு ஔத்த தேகிக்கம் இந்த ஈம கிரியைகள்லாம் பண்ணணுமே, நாங்கள்லாம் உயிர் இல்லாத பிண்டமாக இருந்துருக்கோம், என்ன கண்ணன் தான் எங்களுக்கு உயிராக இருந்துருக்கு, அந்த உயிர் இல்லாதவாளா இருக்க எங்களை கொண்டு ஊர்த தெய்வம் ஔத்த தெய்வீகம் பண்றதுக்கோசரம் வந்திருக்காரா என்னன்னு தெரியலையே, என்ன மனுஷன்டா இவர் அப்படின்னு ஒரு வெறுப்போட வந்திருக்கா. திருட்வாரம்பம் கசியாயமிதி ஜாபிருவன்னு அக்ரூராகத கிம் வா எக்க கம்சஸ்யா சதாதகம். அக்ரூரத்துல அவ்வளவு கோபம் வரதுக்கு காரணம் என்னன்னா, கம்சன் என்ன நினைச்சானோ அதை பண்ணி கம்சன் போய் கண்ணன் அழைச்சிட்டு வரல, போய் கண்ணன் அழைச்சிட்டு வந்தாரு. நாங்கெல்லாம் இருக்குமே, எங்களை விட்டுட்டு அவனை இழுத்து கண்ணன் அழைச்சின்னு போயிட்டாரு. இது அக்ரூரண்ட வெறுப்பு வழக்கெல்லாம். ஏனீதோ முதுபுரி கிருஷ்ண கமலலோஜன கிம் சாதயஸ்மாபி பர்து பிரேதஸ்யனுக்கிருதி. என்னத்துக்கு ஒருத்தர் அந்த மனுஷன் இங்க வந்திருக்காரோ தெரியல, எதுக்கான வந்துட்டு போட்டோம் போ அப்படின்னு நினைச்சுண்டு இவெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு இருக்காளா. அப்போ உத்தவர் வரு. உத்தவர் பாக்குறதுக்கு பிரம்ம தேஜஸோட அப்படியே உத்தவர் எழுறே. சம்வீட்சிய கிருஷ்ணானுஜரம் விரஜஸ்திரியம் பிரலம்பபாஹும் நவகஞ்சலோச்சனம் பீதாம்பரம் புஷ்கரம் மலினம் நசன்முகாரவிந்தம் பரிபிருஷ்ட குண்டலம். உத்தவரை பார்த்தா கண்ணனிடமே இருந்திருக்காரு. கண்ணனிடத்துல அவ்வளவு பக்தி அவருக்கு, கண்ணனுக்கு அவ்வளவு பிரிய சகா. அவரும் பீதாம்பரம் சாத்தின்னு இருக்கலாம். அந்த முகத்துல தேஜஸ் அப்படியே சொற்றது, பிரம்ம தேஜஸ் சொற்றது. அவரை பார்த்த உடனே ஒரு கௌரவம் வருது. பார்த்த உடனே கையெடுத்து கும்பிடலாம் போல் கொண்டு எல்லாரும் கை கொப்பணும் போல தோன்றதான். இவரை பார்த்தோம்னாலே அப்படியே ஒரு புன்சிரிப்போடையும் ஒரு அப்படியே எல்லாரையும் ஈர்க்கக்கூடிய ஒரு தேஜஸோடையும் இவர் இருந்துருக்காரு. இவர் ஒரு ரூபத்தை பார்த்தோம்னாக்க அச்சுத வேஷ தரிசனு சொல்லிருக்க, பெருமாள் மாதிரியே இருக்குன்றது மாத்திரம் இல்ல, அந்த பகவத் பக்தன்றத்தை வெளிப்படுத்துற மாதிரி இருந்துருக்கு. அப்படிப்பட்ட அந்த
அந்த பரம பாகவதர்னு அங்கு சில பேர் நாம கோவில்ல பெருமாளை சேவிக்க போகச்சேயே அவளுடைய ஒரு தேஜஸும் அந்த பக்தியும் பார்த்தோம்னா பெருமாளை சேவிக்கிறதோடு இல்லாத இவா சேவிக்கிறத பெருமாள் சேவிக்கிறத நாம பார்த்துட்டு இருக்கலாம் போல இருந்துட்டு இருக்கோம். இப்படி இருந்துட்டு இருக்கிறே இவர் யாருன்னு தெரியலையே அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் அவரை பார்த்து கேட்க ஆரம்பிச்சாலாம், எல்லாரும் கும்பலா சூழ்ந்துட்டாலாம் புத்தவரை. தம் பிரஸ்ரயேன அவனதா சுசுக்ருதம் சம்ரீடஹாசேக்ஷண உபவிஷ்டமாசனை விஜய சந்தேகரம் ரமாபதே. இப்ப அவரை பார்த்த உடனே தெரிஞ்சு போயிடுத்து, பெருமாளிடத்திலிருந்து கண்ணனிடத்திலிருந்து ஏதோ ஒரு சந்தேகத்தை ஏதோ ஒரு சமாச்சாரம் நமக்கு சொல்றதுக்காக இவர் வந்திருக்காருன்னு தெரிஞ்சுட்டான். அவர் வாசல்லையே நிக்க வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவரை உள்ள அழைச்சிட்டு வர அவரை ஒரு ஆசனத்துல உட்காந்து வச்சுட்டு எல்லாரும் சூழ்ந்து உட்கார்ந்துருக்காளாம். தங்களுக்காக தங்களுக்கு மாத்திரமாக என்ன சமாச்சாரம் சொன்னாரோ, கண்ணன் என்ன சமாச்சாரம் சொல்லி வச்சிருக்காரோ அந்த சமாச்சாரத்தை சொல்லணும்னு இவ எல்லாரும் அவரையே பார்த்துட்டு அவரை கேட்டுருக்காளாம். அவரை பார்த்து சொல்றான், ஜானீமத்வாம் எதுபதேகே பார்த்ததும் சம்புஷ்டிதம், நீ கண்ணனிடத்துலேருந்து வந்திருக்கே ஏதோ ஒரு சமாச்சாரம் சொல்றதுக்கோசரம் வந்திருக்கேன்றது தெரியுது. பர்த்ரேக பிரேஷிதா பித்ரோர் பவான் பிரேசிகேசையா. இப்ப கண்ணன் உம்மா அனுப்பிச்சு வச்சிருக்கிறது எதுக்காக அப்படின்னா, நந்தகோபுரியும் யசோதா பிராட்டியும் சந்தோஷப்படுத்துவதற்காக அவளுக்கு ஒரு சமாச்சாரம் சொல்றதுக்காக தான் அனுப்பிச்சு வச்சிருக்கேன்றது நல்லா தெரியுது. கண்ணனிடத்துல இருந்து சந்தேகம் வந்திருக்கு, அந்த சந்தேகம் யாருக்காக வந்திருக்கு அப்படின்னா எங்களுக்கெல்லாம் இல்லை, எங்களெல்லாம் பத்தி நினைக்கவே போறது இல்லை. அந்நா கோபுரஜே தசிய ஸ்மரணியம் நகர்த்தே. இந்த திருவாயிர பாடியில அம்மா அப்பாவை தவிர நாங்கெல்லாம் ஒரு பதார்த்தமான நாங்கெல்லாம் ஒரு வஸ்துவான் எங்களை போய் கண்ணன் நினைக்க போறான்னு ஏதோ அம்மா அப்பா இத்தனை நாள் அவரோட கூட இருந்த இந்த 10 வருஷம் 5 வருஷம் நந்தகோபுரம் யசோதையும் கூட இருந்ததுனால அவளுக்கு ஏதோ சமாச்சாரம் சொல்றதுக்கு ஒத்துரும் நேர் வந்திருக்கே போன்றிருக்கு. எங்களுக்கு எல்லாம் போய் கண்ணன் சமாச்சாரம் சொல்ல போறோம்னா ஸ்னேகானுபந்தோ பந்துவனா முனேரப்பி இது சுதுசிதான்னு இந்த அம்மா அப்பாவனிடத்துல ஒரு ஸ்னேகன்றது இருந்திருக்கேன், அந்த பிரீத்தின்றது ஒரு மகர்ஷியா போனான்னு கூட அவளுக்கு கூட அதை விட முடியாது, அம்மா அப்பாவும் நினைச்சுன்னு தான் இருப்பா. அந்த ரீதியில இவா ரெண்டு பேரும் நந்தகோபுரக்கும் யசோதைக்கும் சமாதானம் சொல்றதுக்கு அனுப்பிச்சிருக்கோம் என்னமோ, எங்களெல்லாம் பத்தி அவர் என்னத்துக்கு நினைக்க போறேன். பும்பி பிரீஷு கொடுத்தா எத்வஸ்து எத்வத்து சுமனசு இவ ஷட்பதை நித்வம் தியஜந்தி கணிகா அகல்யம் நிருபதிங் பிரஜாகாந்த கும்பித்ரீஷு கிருதா யத்வத் சுமனசு இவ ஷட்பதை. இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்றேன், என்னம்மா இப்படி எல்லாம் சொல்றீங்கோ, உங்களோடையும் தான் கண்ணன் வந்து அனுபவிச்சு உங்களோடையும் தான் மைத்ரி பாவத்தோட நண்பனா இருந்து அவர் வேணுகானம் பண்ணச்சே நீங்க எல்லாம் ஓடி வந்தங்கோ அங்கனா மங்கனா மந்தரைய மாதவான்னு உங்கள் கையையும் போச்சுண்டு தானே அவர் ராசக்கிரீடு எல்லாம் பண்ண, நடுவில் ஒரு கிருஷ்ணன் இங்க ஒரு கிருஷ்ணன் அப்படி அத்தனை கிருஷ்ணனாகலாம் உங்க எல்லாரையும் சந்தோஷப்படுத்தினேறேன் உங்களை போய் மறந்துடுவேன்னு நீ நினைக்கிறியான்னு உத்தவர் கேட்கறதா வச்சுட்டு அதுக்கு சமாதானம் சொல்ற. லோகத்துல இதெல்லாம் ரொம்ப சகஜம், ஒரு பும்சலியாக இருந்துருக்க கணிகா ஸ்திரீ வேஷ்யாஸ்திரீயா இருந்தான்னாக்க அவன்கிட்ட ஒருத்தன யாரோட பிரீத்தியா இருப்பான்னா அவன்கிட்ட பணம் இருக்கிற வரைக்கும் அவனிடத்துல பிரீத்தியா இருப்பான். நித்வம் தியகந்தி கணிக்காக அவன்கிட்ட பணம் இல்லாத போயிடுச்சுன்னா அவனை விட்டு வேற யாரையான பார்க்க ஆரம்பிச்சிருவான். வண்டுகள்லாம் புஷ்பத்துல தேன் இருக்கிற வரைக்கும் வண்டுகள்லாம் புஷ்பத்தை இது பண்ணும் சுத்தி வரும், அந்த தேன் மொத்தம் முகந்தாயிட்டு அப்படின்னாக்க அந்த புஷ்பத்தை விட்டுடும் வண்டுலாம். அகல்யம் நிருபதி பிரஜாக அப்படின்னா அகல்யம் நிருபதி அசாமர்த்தியத்தோட இருந்துட்டு இருக்கிற ராஜாவை ஜனங்கள்லாம் விட்டுடுவார். அவன்லாம் என்னத்துக்கு அவனை போய் என்னத்துக்கு இது பண்ணிட்டு இருக்க போறான், அவனோட எதுவும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. பிரஜா பாலனை சாமர்த்தியம் இல்லாத போயிடுச்சுன்னா அந்த ராஜாவை விட்டுடுவான். அதீத வித்யா ஆச்சாரியம் ரித்விஜோ தத்த தட்சிணம்
ஆச்சாரியனிடத்துல இருந்து நல்லா வாஸ்டாயி போச்சுனாக்க சிஷியன் எல்லாம் அப்புறம் ஆச்சாரியனை பத்தி நினைக்கவே மாட்டோம், தனக்கே எல்லாம் வந்துட்டுதான் அவன் நினைச்சுப்பான், அவர் தான் கஷ்டப்பட்டு சொல்லி கொடுத்துருக்கேன்றது யாரும் நினைக்க மாட்டோம், இது லோகத்துல இருக்கிறது. அதே மாதிரி ரிஷிகளுக்கு தட்சிணை கொடுத்தாய் போச்சுன்னா ரிஷிக்கு பத்தி இவ யாரும் நினைக்க போறது இல்ல. ககா வீதபலம் ரிஷம் புக்வா சாதிதயோ கிரகானுங்க, மரத்தை சுத்தி சுத்தி பட்சிகள்லாம் வந்துட்டு இருக்கும், எவ்வளவு நாள் வரைக்கும் அந்த மரத்துல பழம் இருக்கிற வரைக்கும் பழங்கள் இருக்கிற வரைக்கும் தான் அந்த மரத்தை சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கும். அந்த பழம் பழுத்து அந்த சீசன் முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னாக்க பட்சியெல்லாம் வரவே வராது, வேற இன்னொரு இடத்துல எங்க இருக்கோ பழம் இருக்கோ அங்கதான் போகும், இதோட இங்க வரப்போறது இல்லை. அதிசிகளாக இருந்துட்டு இருக்கிறவா நல்ல சாப்பாடு சாப்பிட்டான்னா அவ போட்டா நல்லா சாதம் போட்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு வயசை தடவிட்டு போயிட்டே இருப்பாளே தவிர யாரும் இவளை பத்தி நினைக்க போறது இல்லை. அதே மாதிரி ஒரு காடு இருந்துன்னா காடுல கணக்கு காட்டு தீயால காடு மொத்தம் அழிஞ்சு போயிடுச்சுன்னாக்க அந்த வனத்துல வாசம் பண்ற மிருகங்கள்லாம் அந்த காட்டுக்கு மறுபடியும் போக போறதுன்னா இத்தனை நாள் வரைக்கும் இந்த காடு தானே நமக்கு வாசஸ்தமா இருந்து நாம வந்து பார்ப்போம் அப்படின்ட்டு எந்த மிருகமான வரப்போறதுன்னா ஒண்ணும் வரப்போறது இல்லை. ஜாரனாக இருந்துட்டு இருக்கிறவன் அதாவது பல ஸ்திரீக்களை அனுபவிக்கிறவன் ஒரு ஸ்திரீய அனுபவிச்சாச்சுன்னா அவளை பத்தி நினைக்க மாட்டான், அயோபாவன் கூட அதை பத்தி நினைக்க மாட்டான் அவன். கண்ணன் மாத்திரம் என்ன நினைக்க போறானா எங்களை எல்லாம் நாங்கெல்லாம் என்ன இருக்கோம், நாங்கெல்லாம் ஒரு பதார்த்தமே இல்லைங்க, எங்க எங்க இந்த கண்ணன் நினைக்க போறான், எங்களுக்கு எங்க இந்த கண்ணன் சமாச்சாரம் சொல்லி அனுப்பிட்டு போறான் அப்படின்னு கண்ணில் ஜலத்தோட இந்த வேதனைய தெரிவிக்கிறாளாம் சிவா. எங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாம் கண்ணன் 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 தான் நாங்க நினைச்சிட்டு இருக்கோம். இன்னைக்கும் நான் அப்படிதான் நினைச்சிருக்கேன், அவன் என்ன நினைக்காது போனா போட்டோம், எங்களுக்கு சமாச்சாரத்தை சொல்லாத போனா போட்டோம், நீங்கள்லாம் என்னையே நினைச்சிட்டு கட்டப்படுறீங்களேன்னு சொல்லி எனக்கு ஒரு ஆறுதலாக ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பிக்காத போனா போட்டோம். ஆனா எங்களுடைய மனசு வாக்கு செயல் எல்லாமே கண்ணனிடத்துல தான் இருந்துட்டு இருக்கு. உத்தவரை பார்த்து சொல்ற நேரே பாரோம், இமாலேந்து நேர் தான் பார்த்து நாங்கெல்லாம் வந்து தயிர் கடையை உட்காரச்சு கண்ணனுடைய பெருமையை சொல்லிந்தான் பாடிந்துதான் தயிர் கிடைஞ்சோம். இப்ப மாட்டு ஓட்டிங் போப்புறோம், அப்பவும் கண்ணனை பத்தி தான் சொல்லிட்டு போப்புறோம், மாடு மேய்க்க செய்யும், அங்க எங்கேயானா போனோம்னா கோவர்தனகிரிக்கு போச்சே காட்டுக்கு போச்சே எங்க பார்த்தாலும் கண்ணன் கண்ணன்னு தான் நாங்க பைத்தியமாட்டோம் சொல்லிட்டு இருக்க போறோம். சில சமயம் உறக்க கண்ணனுடைய இத்த பாடுவோம், இந்த கண்ணன் இப்படி எங்களை ஏமாத்திட்டும் அங்க போயிட்டேரேன்னு நினைச்சிருந்து பார்த்தோம்னாக்க எங்க மனசு தாழாத அழுவோம். நாங்கள்லாம் வந்து பிரிய கண்மாணி ருதந்தேஷ்ட கத கிரியா உண்மை எதிர கூட இப்ப எனக்கு அழுகதான் வருது. இவரை அனுப்பிச்சிருக்க எங்களுக்கு சமாச்சாரம் சொல்றதுக்கு அமைச்சிருக்க அப்படின்னு தோன்றது, எனக்கு சமாச்சாரம் இல்லை ஏதோ யசோதைக்கும் நந்தகோபுரத்தும் சொல்றதுக்கோசரம் ஏதோ சமாச்சாரம் சொல்லிட்டு போவோன்ட்டு நேர் வந்திருக்கேன். அப்போ வெக்கத்தை விட்டு உங்க எதிர நான் அழறோம். அதையில பச்சை சம்ஸ்மிருத்திய சம்ஸ்மிருத்திய யானி கௌசர பாண்டியோ, அவர் கண்ணனாக சின்ன குழந்தைய இருக்கச்சியும் நாங்கெல்லாம் தூக்கி வளர்த்த குழந்தை கண்ணன், அவன் பால்யமாக இருக்கச்சு சின்ன பையனா இருக்கச்சே அவன் பண்ண குறும்பு மொத்தம் பார்த்தவா நான் எங்க மனசை விட்டு கண்ணன் போகவே இல்லை. ஆகையால அவன் மனசுல நான் இருக்குமா இல்லையா என்ன நினைக்கல அப்படின்னு சொன்னா கூட எனக்கு அதை பத்தி ஒன்னும் விசாரம் இல்லை, விசாரம் இல்லைன்னு இல்லை, எங்களுக்கு அவ்வளவுதான் பாக்கியம், நாங்க என்ன பண்ண முடியும், நாங்க கண்ணன் கண்ணன் தான் நாங்க நினைச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ற இந்த வார்த்தைகள்லாம் பார்த்தோம்னா நான் ஒரு வார்த்தை கூட இந்த உபன்யாசத்துல பாகவத ஸ்லோகத்துல இல்லாத வார்த்தையே சொல்லவே இல்லை.
அது சம்ஸ்கிருதத்தை தமிழ் படிச்சிருக்கேன் அவ்வளவுதான், தவிர வேற ஒண்ணுமே பண்ணல. இதுல இருந்தே தெரியும் மகர்ஷி எப்படி அந்த திருவாயர்பாடியில இருந்த நிலைய கோபியர்களுடைய மனநிலைய அப்படியே கொண்டு வந்து கொடுத்துருக்கேன்றது அது மகர்ஷியாலதான் முடியுமே தவிர நம்மளால சொல்லவே முடியாது. அப்ப அங்க இருந்து ஒரு வண்டு வந்துதான், அது கண்ணங்கரையில ஒரு வண்டு. அந்த வண்டு என்ன பண்ணிதான் இங்க ஒரு அங்க ஒரு ஆட்சிமா கொத்து இருந்துட்டு இருக்கா, அவ காலில் விழுதான், அந்த காலில் படுறது அந்த வண்டு. அது பட்ட உடனே அதை பார்த்து பேசுறாளாம், இப்ப நாம சொல்ல போறது இருக்க பிரமர கீதம் என்று சொல்லக்கூடிய ஒரு கீதம், அற்புதமானது. கோபிகா கீதம் மாதிரி இது ஒரு பிரமர கீதம், ஆச்சரியமா விஷயத்தை நாம பார்ப்போம். காசின் மதுகரம் திருஷ்ணா தியாயந்தி கிருஷ்ண சங்கமம் பிரிய பிரஸ்தாபிதம் தூதம் கல்பயித்வேதம் அப்ரவீத். அங்கேருந்து ஒரு மது ஒரு வண்டு வந்தது, அது கனங்கரேல்னு இருக்கிற வண்டு. அது மீசையெல்லாம் பார்த்தோம்னாக்கா சிகசவேல்னு இருந்துட்டு இருக்கான், அது ஏதோ புட்பத்துல போய் இருந்துட்டு இருக்கு. அந்த புட்பத்தினுடைய மகரந்த சேர்க்கையினால அந்த அதுல இருந்துட்டு இருக்கிற அந்த ரோமங்களுக்கு எல்லாம் வந்து வேற ஒரு வர்ணம் வந்திருக்கு. அது கால் கீழே வந்ததை பார்த்த உடனே கண்ணன் தான் அந்த வண்டை தூதுவா தூது அனுப்பிச்சிருக்கான் அப்படின்றத நினைச்சுக்கிற உத்தவரையே பார்த்து அந்த வண் உத்தவரை பார்த்து சொல்ல வேண்டிய வார்த்தைய வண்டை பார்த்து சொல்றதா நினைச்சுட்டு சொல்றதாகவும் தாற்பயம் இருக்கு. மதுபகித பந்தோ மஹஸ்பிருஷங்கிம்சபத்யாஹிலித மாலா குங்குமஸ்மஸ்ருபிர்ணஹாம் வஹது யதுபதி மகனீனாம் பிரசாதம் எது ததசி விடம்பியம் எஸ்யதூதஸ்வம் ஈதிருகி. மதுப கிதவ பந்தோ மாஸ்பிருஷாங்கிரி என் கால தொடாத என்கிட்ட வராத அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான். நீ கிதவசிய பந்தோ தூர்த்தராட்டு கண்ணன் அவனுடைய ஆளா என்னண்ட வந்திருக்க கிட்ட வராத நோஸ்மாக்கம் எங்களுடைய சரணத்தை மாஸ்பிருஷா எங்க கால தொட்டையானாக்கா பாவம் வந்துடும் என்கிட்ட வராத அப்படின்னு சொன்ன. என்னமா இப்படி போய் சொல்ற கண்ணனுடைய சவர்ணம், கண்ணன் கண்கரையில் இருக்கார் அவர் மாதிரியே இருந்திருக்கு வந்து வண்டை பார்த்த உடனே கண்ணன் நினைச்சு வரவேற்க வேண்டியது போக என்கிட்ட வராத என்கிட்ட வராதுன்னு சொல்லி சொல்றிய, இது நியாயமாமா அப்படின்னு உன்னையே நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்றாளாம். சபத்யாக குச வில்லுளித மாலா குங்கும ஸ்மஸ்ருபிர்ணஹா. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ, என்ன கண்ணனோட வந்திருக்க கண்ணனுடைய தூதுன்னு நினைச்சிட்டு இருக்க ஒம்புஞ்சப்பா. கண்ணனுடைய சபத்னி தனக்கு சபத்னியாக இருந்துட்டு இருக்கிறவா யாரு அப்படின்னாக்க, இது நாள் வரைக்கும் கோபியர்கள்லாம் தாங்களே கண்ணனுக்கு எல்லான்னு நினைச்சிட்டு இருக்கிறவா, இப்ப நகர ஸ்திரீக்களோட கண்ணன் விளையாடிட்டு இருக்கான் கண்ணன் கொண்டாடிட்டு இருக்கான் சந்தோஷப்பட்டு இருக்க, அப்ப அந்த நகர ஸ்திரீக்கள்லாம் மாலை போட்டு இருக்கா, அவ மாலையில மார்பில் வச்சுட்டு இருக்கிற அந்த குங்கும பூல்லாம் அந்த அதுல சேர்ந்திருக்கு அந்த மாலையில பட்டிருக்குது, அந்த மாலைய கண்ணன் போட்டு இருக்கான் கண்ணன் மேல நீ அந்த அந்த மாலையே இந்த வண்டு வந்து மொச்சுது, மொச்சதுனால அந்த மாலையில இருந்துட்டு இருக்கிற சேப்பு நிறமாக இருக்கக்கூடிய அந்த குங்கும பூ எல்லாம் ஒட்டின் இருக்குது, அதெல்லாம் ஒட்டின்ட்டு உன் மீசெல்லாம் இப்ப சேப்பா இருந்துட்டு இருக்கு, இப்படி வந்திருக்கிய இப்ப எங்களுக்கு சமாச்சாரம் சொல்றதுக்கு வந்திருக்கிய, நீ யாரோட வந்திருக்க, நீ கண்ணன் இன்னொருத்தரோட கூட இருந்தது அப்ப நீயும் அதுக்கு ஒரு சாட்சியா இருந்துட்டு என்னையே ஏமாத்துறதுக்கு இங்க வந்தேன்னா உன்னை எப்படி நான் வந்து கௌரவிச்சு உன்னோட நான் எப்படி நான் பேசுவேன் நானு. மதுபகிதவ பந்தோ மஹஸ்பிருஷங்கிரிம் சபத்ன்யாஹம் குச விலுளித மாலா குங்குமஸ்மஸ்ருபிர்ணஹம் வஹது யதுபதிஸ்த
சித்தம் மானினீனாம் பிரசாதம் யது ததி விடம்பியம் யத்யதூத ஸ்வமீதிருக்கு. அப்ப எங்களை போய் ஒரு சந்தோஷப்படுத்துறதுக்காக கண்ணன் அனுப்பிச்சு வச்சிருக்கேன்னு சொல்லி இங்க வரணும்னு ஒன்னும் அவசியம் இல்லப்பா. நீ அங்கேயே போ, அங்கேயே அங்க இருக்கிற வாளுக்கு அங்க நகரத்துல இருக்கிற ஸ்திரீக்களையே நீ சந்தோஷப்படுத்திக்கோ, அவளுடையே இருந்துக்கோ, எங்களுக்கு ஒன்னும் தேவையில்லை. இது வெறும ஒரு விடம்பம், நம்மளை பார்த்து ஒரு ஏமாத்துறதுக்காக ஒரு பசப்பு வார்த்தைய சொல்றதுக்காக உன்னை இங்க அனுப்பிச்சு வச்சிருக்கான். கண்ணன் மனசுல உண்மையில அந்த மாதிரி எண்ணம் இல்லை அப்படின்னா, பகிரிவமலின தரம் கிருஷ்ண தவ மனோகி. அஷ்டபதியில ஜெயதேவர்த்தல சொல்ற ராட்டா சொல்ற வார்த்தையா. நான் நினைச்சிருந்தேங்கன்னா உன் உடம்புதான் கருப்புன்னு நினைச்சிருந்தேன் நானு, இப்ப எனக்கு தெரிஞ்சு போச்சு உன்னுடைய மனசும் கருப்பா இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. ஆகையா யாகி மாதவா யாகி கேசவா தா மனசுரக சரதீ ருகாட்சன்னு நேற்றிலாம் யாரோட இருந்தியோ அவளோடய போய் கேப்பா என்கிட்ட வராத அப்படின்னு. இது இந்த இதுதான் ஒரு இன்ஸ்பிரேஷன். அந்த ஜெயதேவர் அட்டபதி கூட இந்த சமரகீதம் தான் வந்து சகிருதர சுதம் ஸ்வாம் மோகனீம் பாயயித்வாம் சுமன சைவ சத்யா சத்யஜேஸ்மன் பவாதிருக்கு பரிகரதி கதம் தத் பாத பாதம் நு பத்மா பாத பத்மம் நு பத்மா கபிபத ஹ்ருத சேத உத்தம ஸ்லோக ஜல்பைஹி. கண்ணன் இடத்துல இவ்வளவு நாங்க கோச்சிக்கவே மாட்டோம், ஏண்டா கோச்சிக்க மாட்டோம் அப்படின்னா, கண்ணனால ஒரு சுகத்தையும் நாங்க அடையாத போயிட்டோம்னாக்க கண்ணனை கோச்சிக்க மாட்டோம். கண்ணன் உதாசீனமா இருந்திருந்தேன்னாக்கா நாங்க கோச்சிக்க மாட்டோம். அப்போ கண்ணனை பத்தி தேவநாதனுடைய பத்தி சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்றேன். திருவதரங்கள் எப்படி இருந்துட்டு இருக்கே தேவதன் தன்னுடைய திருவதரங்கள் அப்படின்னா, அது எப்படி சித்திக்குமா புளிக்குமா கதக்குமா எப்படின்னு, கற்பூரம் நாருமோ கமல பூ நாருமோன்னெல்லாம் ஆண்டாள் இந்த சங்காழ்வான பார்த்து கேட்கிறார். இது கற்பூரம் மாதிரி வாசனையா இருக்குமா தாமரை பூ மாதிரி இருந்திருக்குமா இது எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் கேட்டிருக்க. அந்த மாதிரி வரைச்சே கண்ணனுடைய திருவதரம் எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, வம்சேன சங்கபதினாச்ச நிஷேவியமானம் புல்லாங்குழல கேட்டா தெரியும், சங்கத்தை கேட்டா தெரியும். அதே மாதிரி அந்த திருவாயர் பாடியில இருந்திருக்கிற ஆட்சிமார்களை கேட்டா தெரியும் கண்ணனுடைய திருவாசம் திருவதரம் எப்படி இருக்குன்றது. அப்படிப்பட்டதாக இருந்துருக்கு, எங்க எல்லாருக்கும் இப்படி ஒரு அதரபானத்தை பண்ணும்படியான ஒரு பாக்கியத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அது இல்லாத போயிடுச்சுன்னாக்க எங்கெல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுவோம் நாங்கோ. அது எங்களுக்கு தானே அந்த கஷ்டம் தெரியும், அதை நாங்க சொல்லி சொல்றோம். அருண்ய பல்லவித யௌவன பாரிஜாதம் அபீர யோஷிதனு பூதம் அமர்த்தியநாத வம்சேன சங்கபதினாக நிஷேவிதம் தே சிம்பாதரம் ஸ்பிருஷதி ராகவதி மதிர்மே. நாயிக்கா பாவத்தை ஆசிரியிருக்கு தேசிகன் இந்த ஸ்தோத்திரத்தை பண்ணிருக்கிறார் தேவநாயகி பஞ்சாசித்தர். உம்முடைய பிம்பாதரம் ஸ்பிருஷதி ராகவதி மதிர்மே எல்லாமே ஸ்ரீலிங்கம், மத்திய சப்தம் ஸ்ரீலிங்கத்தை சொல்லி சொல்றது. உம்மிடத்துல இருக்கக்கூடிய ஒரு பக்தியோட பிரீத்தி என்ன பண்றதுன்னா, உம்முடைய பிம்பாதரத்தை உம்முடைய அதரத்தை சுருஷத்தி அதை தொட்டு ரசிக்கணும், அதை அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறது. அருண்ய பல்லவித யௌவன பாரிஜாதம் சகஜவேல் இருந்துருக்கோம்,
இந்த துளிர்கள் மாதிரி சகஜுவேன்னு இருந்துருக்கிற அந்த பெருமாளுடைய அகரம் அபீரயோஷிதனுபூதம் அமர்த்தியநாத. இடக்கை வழக்கை தெரியாத ஒரு இடைச்சியர்களாலே அந்த திருவாயன்பாடு இருக்கக்கூடிய ஆட்சிமார்களாலே அனுபவிக்கப்பட்டது இந்த தேவநாதனுடைய திருவதரங்கள். அதுக்கப்புறமா சொல்றேன் சம்சேன சங்க பத்தினாச்சான்னு கூட சொல்லுகிறேன், புல்லாங்குழலாலையும் சங்கத்தினாலையும் கூட அனுபவிக்கப்பட்டதுன்னு. இந்த அனுபவம்ன்றது யாருக்கு வந்திருக்குன்னா ஆபீர யோசித்துக்கு, திருவாயன்பாடியில இருக்கிற பெண்மணிகளுக்கு கிடைச்சிருக்கு. எங்களுக்கெல்லாம் அந்த அனுபவத்தை கொடுத்துட்டு சக்கரதர சுதாம் ஸ்வாம் மோகனியும் பாயத்வாம் அப்படிப்பட்ட அதர சுதைய ஒரு முறை பருகும்படியாக பண்ணிட்டு சுமனது இவ சத்யா சத்யஜே ஸ்மன் பவாந்திருக்கு. என்னமோ ரொம்ப நல்லவன் நட்டம், எங்க எல்லாரையும் விட்டுட்டு பட்டு போயிட்டேப்பா, அவன் யாரு அவன், அவனோட கூட சேர்ந்துட்டு நீ வந்து ஏன்னா நீ மாத்திரம் என்னவா இருப்ப, அந்த வெண்டை பார்த்து சொல்ற வார்த்தை சுமன சைவ சத்யா சத்ய சத்யஜன். ஒரே க்ஷணத்துல சொல்லாத சொல்லாத கிளம்பி போயிட்டாரு, ஏதோ போயிட்டு வரேன் கொஞ்ச நாள் கேட்டு வரேன் இல்ல இதுமா அப்படின்னு இதெல்லாம் சொல்லிட்டு போயிருந்தா பரவாயில்ல, அப்புறம் வந்து தேர்ல ஏறிந்தா காத்தால பார்த்தா கண்ணனு காண கிளம்பி பட்டு போயிட்டு இதான் நல்லவனுக்கு அடையாளமா இது, இப்படிதான் போறதா அப்படின்னு கேட்கணும். அஸ்மான் பவான் இருக்கு, இது சுமன செய்வான், ரொம்ப நல்லவன் நட்டம் பண்ணிட்டு போயிட்டே நீ. பரிதரதி கதம் தாதபாத்மா ஸ்லோக ஜல்பை. என்ன ஏமாத்தினதோட இல்ல, நாங்கெல்லாம் ஒண்ணும் தெரியாதுவா, எங்களை ஏமாத்தினதோட இல்ல, இதே மாதிரி மகாலட்சுமி கூட ஏமாத்திருக்க, அவளையும் ஏமாத்திட்டு தான் இருந்துட்டு இருக்க. ஆனா அவ பாவம் ஒண்ணும் தெரியாத இத பத்தி நினைச்சுக்காத அவனுடைய திருவடிக்கு கைத்தறியம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அவ பரிதரதி கதம் தத்பாத பத்மம் துபத்மா, நாங்களா இருந்தா அது பண்ண மாட்டோம்பா. அவ என்ன பண்றா, அந்த உம்முடைய பத்மா தாத்ரீகராபியாம் பரிஜித தரணம்னு உங்களுக்கு பாத சேவனா அவ பண்ணிட்டு இருக்கா. எதனால அப்படின்னா எல்லாரும் சொல்லிட்டு இருக்கா, கண்ணன் மாதிரி கிடையாது, கண்ணன் மாதிரி கிடையாது, கண்ணன் அப்பேற்பட்டவன் உத்தம ஸ்லோகம்னு சொல்லி எல்லா சொல்ற வார்த்தை இருக்கே மொத்தம் பசப்பு வார்த்தை. இந்த பசப்பு வார்த்தையை மொத்தையும் நம்பிட்டு அப்படிதான் போல் இருக்கு, தன்னுடைய பர்தா அவ்வளவு விசேஷமானவர் போல் இருக்குன்னு நினைச்சிட்டு உமக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா. எங்களாலாம் முடியாதுப்பா அந்த மாதிரி, இப்படி ஏமாத்திட்டு போயிட்டே என்ன கிமிக பகுடங்கிரே காயசித்வம் யதுனாம் அதிபதி மகிருகாணாம் அக்ரதோ நப்புராணம் விஜயசகசகீனாம் கீயதாம் தத்ருதங்களா கபித குஜருஜஸ்தே கல்பயந்தீட்டாபீஷ்டாம். வண்டு என்ன ஆரம்பிச்சதோ பேச ஆரம்பிச்சதோ அது கானம் பண்ணது, அதுக்கு ரீங்காரம் பண்ணி தானே பேசும், என்னத்துக்கு இப்படி எல்லாம் கண்ணன் போய் சொல்லி சொல்ற. அவர் எவ்வளவு பெரிய காரியம் பண்ணிட்டு இருக்கு, அவர் சாது பரித்ராணத்துக்காகவே அவதாரம் பண்ணவர் இல்லையா, உங்களெல்லாம் ரட்சணம் பண்றதுக்காக தானே திருவாயிற்பாடியில இருந்தாரு. சொன்னாலும் அவர் எங்கேயோ ராஜாவா இருந்து அரண்மனையில வளர வேண்டியவ, தன்னுடைய திருமேனிய கூட மறைச்சிந்து உங்கள ஒருத்தரா அவர் இருந்திருக்கு, உங்களுக்கு இவ்வளவு சந்தோஷத்தை கொடுத்தவரா அவர் இருந்திருக்கச்சே, அவரை போய் நீ இப்படி கோச்சிட்டு வெயிலாமா அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறது தான் கண்ணன் புகழ பாட ஆரம்பிக்கிறது தான். அப்போ அதை பார்த்து அந்த ரீங்காரம் பண்ண ஆரம்பிச்ச உடனே அதை பார்த்து சொல்ல ஆரம்பிச்சுட்டாளாம், கிமிக ஷடன் கிமிக பகுஷடங்கே காயசித்வம் யதுனாம் யதிபதிம் அதிபதிம் அகிரகாணம் அக்ரதோ நப்புராணம். இந்த கண்ணனுடைய புராணத்துல என் எதிர ஒண்ணும் நீ ஒண்ணும் பாட வேண்டாம், அங்க நீ என்ன திருப்பி திருப்பி என்ன சொல்ல போற, கம்சன வதம் பண்ணு, காமரன் வதம் பண்ணு, முச்சிக்கன வதம் பண்ணு, கண்ணன் பெரிய வில்ல வளர்ந்து வில்ல முறிச்சு இதெல்லாம் தானே நீ சொல்லிட்டு இருக்க போற. இதெல்லாம் எனக்கு ஒண்ணும் வேணாம், இந்த கதையெல்லாம் எங்களுக்கு ஒண்ணும் வேண்டாம்,
கிமிக பகுஷடங்கே காயதித்தது யதூனாம் அதிபதி மகிருஷாணாம் அக்ரதோன புராணம். எங்க எதிர அந்த புராணம் எல்லாம் எங்களுக்கு ஒன்னும் வேணாம், நீ சொன்னா சொல்லிட்டு போ, எனக்கு ஒண்ணும் தேவையில்லை. யார் இதை பார்த்து சந்தோஷப்படுவாளோ அவளை பார்த்து சந்தோஷப்படுவோம், அவளுகிட்ட போய் அந்த சமாச்சாரத்தை எல்லாம் சொல்லிட்டு போ. என்னென்ன சொல்றதா இருந்தா எப்படி சொல்லணும் அப்படின்னா, ராதக்கிரீடன் நீ வேணுகானம் பண்ண உடனே நீ ஆரம்பிக்கச்சே தோய் வள்ளம் ஓடி வந்தாள் அப்படின்னு இதை பத்தி சொல்லி சொல்லணும். அங்கனாம் இங்கனாம் மந்திரே மாதவகான்னு சொல்லி சொல்லணுமே. அப்படிப்பட்ட ஒரு ராசக்கிரீடையை பத்தி சொல்றதா இருந்தாக்கா எங்க எதிர இந்த புராணத்தை இந்த இந்த சமாச்சாரத்தை சொல்லி சொல்லணும். அதே மாதிரி கண்ணனோட மாடு மேய்க்க போச்சு, நாங்களும் பின்னாடி போனோம், அந்த தாவாக்னில இருந்து ரட்சணம் பண்ணது, கோவர்தனகிரியை தூக்கி ரட்சணம் பண்ணது, அந்த மாதிரி இந்த திருவாயர்பாடியில நடந்த விஷயத்த சொல்லி சொன்னையானாக்கா, எங்களோட சம்பந்தப்பட்ட விஷயத்த சொல்லி சொன்னையானாக்கா அது எங்களுக்கு சந்தோஷமா இருந்திருக்கும். நீ அங்கேருந்து பட்டணத்துல இருந்து நகரத்துல இருந்து வந்து மதுரா பட்டணத்துல இருந்து வந்து கண்ணன் அத்தை பண்ணேர் இத்தை பண்ணேர் அங்கிருந்து அத்தை சுத்திட்டு சாந்தி பின்னிக்கு போய் அவர் கொண்டு அவர் பிள்ளையை கொண்டு வந்து கொடுத்தேன்னு சொல்லி இந்த புராணம் எல்லாம் எனக்கு வேணாம்ப்பா. இந்த புராணம் எல்லாம் அந்த ஊர்ல பட்டணத்துல இருக்கிற பெண்கள் நடுவுல நீ சொல்லையான்னாக்கா அவ எல்லாரும் விஜயஸ்வ ஜெயஸ்வன் விஜய் பவான்னு சொல்லி கண்ணனை கொண்டாடுவா, அவள்கிட்ட சொல்லிக்கோ எங்கிட்ட சொல்லாத அப்படின்னு. விஜய நகதாம் கீயதாம் தத் பிரசங்கம் கபித குசருஜஸ்தே கல்பயந்தி ஆகையில நீ அவள்கிட்ட போய் சொல்லு என்னிடத்துல வேணா இட்டாகா தத்ரியாகா சாஹேபதே இந்த மாதிரி அந்த கானம் பண்றதெல்லாம் அவளுக்கு தான் பிடிக்கும். அவளுக்கு சொல்லு எனக்கு நாங்கெல்லாம் ஒன்னும் தெரியாதுவா, நாங்க என்ன பண்ணுவோம், கண்ணனே சகலம்னு நினைச்சுண்டு கண்ணனுக்கு தாசவர்த்தி பண்றதுதான் எங்களுக்கு இருக்கதாக இருந்திருக்குன்னு சொல்லி சொல்றோம். அத போய் என்னண்ட போய் என்னத்துக்கு இதெல்லாம் சொல்றாங்க போ 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 அப்படின்னு கட்டி அடிக்கிறாராம். கபட ருச்சிரஹாசூ விஜம்பாஸ்யூ சரணராஜபாஸ்தேயூதிர்வயங்காம் திவிபுவிஜரசாயாம் காஸ்திரியத்துராபாஹபிடகிருபணபக்ஷே உத்தமஸ்லோகபாதம். எவ்வளவு வேதனை இருந்தாக்கா இந்த மாதிரி வார்த்தை அவள்லாம் சொல்லுவான்றது என்ன பாருங்க. நாங்கள்லாம் கண்ணன் கண்ணன் நாங்க சொல்லி கிடக்குறோம், கதறிட்டு கிடக்குறோம். கண்ணன் மனசு வச்சாங்கனாக்கா இந்த திருவாயர்பாடியில என்ன நகரத்துல அப்சர ஸ்திரீகள்ல இருந்து சொர்க்கத்துல இருக்கிற ஸ்திரீகள் முதற்கொண்டு மொத்த பேரும் ஓடி வரப்போற. திவி பூவிச்ச ரசாயம் காஸ்திரியா தத்துராபா கண்ணனுக்கு கிடைக்காதவா யாரு, நாங்க வேணா கண்ணன் கண்ணன் சொல்லிட்டு இருக்கலாம், நாங்க இல்லாட்டா இன்னொருத்தர் வந்துருப்போம். ஆகையால அவனுக்கு ஒன்னும் நாங்க எங்களுடைய பிரிவுனால ஒன்னும் பெரிய வேதனை வந்துட போறதில்ல. கபட ருஜிரஹாசிரும்பாஸ்யூ நாங்கள்லாம் ஒரு பைத்தியக்காரி, அந்த கண்ணனுடைய ஒரு சிரிப்புல மயங்கி விழுந்து போயிட்டோம். நாங்க கண்ணனுடைய அந்த திருமுக மண்டல பிரகாசத்துல பார்த்து மயங்கி கண்ணன் கண்ணன்னு அவன் விழுந்துட்டோம். அந்த புருவ நெறிப்புல அந்த புரு விஜம்பணத்துல போய் அப்படி இப்படி திருப்பி திருப்பி சொல்லிட்டு சொல்லிட்டு பாக்குறது, அந்த கழுத்தை சாச்சிட்டு பாக்குறது, இதுல மயங்கி நாங்கள்லாம் விழுந்துட்டோம். நாங்க மாத்திரம் இல்ல, லோகத்துல இருக்கிற அத்தனை ஸ்திரீகளும் அதுல விழுந்துட போறா. அப்ப கண்ணனுக்கு கிடைக்காத ஸ்திரீகள் யாருமே இருக்க போறது இல்ல. அப்ப அவன் நாங்க இல்லைன்னா அவன் என்னத்துக்கு விசாரப்பட போறான், இன்னைக்கு நகர ஸ்திரீ நாளைக்கு அப்சர ஸ்திரீ யாரோ ஒருத்தர் கிடைக்க போறா, நாங்கதான் அழுதும் கிடைக்கட்டும். திவிபுவிசரசாயம் காஸ்திரிய சத்துராபாம் கபட ருஜிரஹாசம் இன்னைக்கு நகரத்து ஸ்திரீக்கள்லாம் நினைச்சிட்டு இருப்பான், இந்த திருவாயர்பாடியில இருக்கிற பெண்கள்லாம் ஏமாத்திட்டு என்னோட சந்தோஷமா எங்களோட இருக்கிறதுக்காக கண்ணன் வந்துட்டேன்னு தங்களுக்கு ஒரு பெரிய விசேஷம் கிடைச்சிட்டுதாகவும் நாங்கள்லாம் பாக்கியஹீனையா போயிட்டதாகவும் நினைச்சிட்டு இருப்பா. இது எவ்வளவு நாளைக்கு அவளுக்கு நிலைக்குமோ அது தெரியாது. நீ அங்கேருந்து சமாச்சாரம் வேற சொல்லிட்டு இங்க வந்திருக்க. சரண ரஜ உபாஸ்தே யஸ்ய பூதிர்வயங்கா யபி சக்ரபண பட்சே ஸ்ருதம ஸ்லோக சப்தாம் சப்தாம். நாங்கெல்லாம் என்ன
சரணரஜ உபாசத்தை எஸ் பூத்தின் பயம். அந்த கண்ணனுடைய திருவடி தாமரைகளையே உபாசனம் பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் தவிர அதுலயும் ரஜோ தூள தான் நாங்க நினைச்சிட்டு இருக்கோம். எங்களை பத்தி அவர் என்ன நினைக்க போறாரு, என்ன தெரிய வயங்காகனு சொல்லி சொல்றாரு. என்னன்னு கேட்டா அப்படிப்பட்டவாள் நடுவுல நாங்கள்லாம் வந்து எப்படி பத்தவளாக இருந்துட்டு, அவன் கபட்டனாக இருந்துருக்க, நாங்க வந்து அந்த கபட்டனாக இருந்துருக்கிற கண்ணனுடைய சரண சேரு அதுதான் நாங்க பெரிய பிராட்டியே உபாசனம் பண்ணிட்டு இருக்கா. இவர் இப்படி கபட்டமானவர்ன்றத புரிஞ்சிக்காத மகாலட்சுமியே உபாசனம் பண்ணிட்டு இருக்கா அந்த திருவடி தூளன்னு. நாங்கெல்லாம் எந்த மூலைக்கு, நாங்களும் பைக்க மாட்டோம், மகாலட்சுமி ஆட்டம் கண்ணன் கண்ணன்னு எப்ப பார்த்தாலும் நின்றுக்கிருஜி பாதம் வேஸ்மியகம் சாட்டு காரை. அனுனய விதுஷத்தே தௌத்தியை முகுந்தாதே ஸ்வகிருதைஹ விதிருஷ்டா பத்ய பத்யம்யலோகாத் அசிருஜத் அகிருத சேதாஹ கிம்னு சந்தேயமஸ்மின். வந்து என்ன பண்றதா, அதுக்கே மனசு கேட்க இவளுடைய பிரேம கண்ணனிடத்துல இவ வச்சிருக்கிற பக்திய பார்த்து அந்த வண்டுக்கே மனசு கேட்கலையே. இவளுடைய காலைய சுத்தி 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 வந்துட்டு இருக்குதான் அது. அது சுத்தி சுத்தி வரத பார்த்த உடனே அந்த வண்டை பார்த்து இவ சொல்லி சொல்ற, என்னத்துக்குதான் என் காலை சுத்தி நீ வந்துட்டு இருக்க அப்படின்னு அத பார்த்து சொல்லி சொல்ற. நாங்கெல்லாம் என்ன விசிறுஜ சிரசி பாதம் வேத்மியகம் சாட்டுக்காரை. விட்டுடு, என்ன வந்து ஏதோ கண்ணன் ரொம்ப நல்லவன், உங்கள்கிட்ட அப்படியே ரொம்ப பிரீத்தியோட இருந்துருக்கான், உங்கள்கிட்ட ஒரு நல்ல சமாச்சாரம் சொல்றதுக்கு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு எல்லாம் கண்ணன் பட்சத்துல சொல்றதுக்கோசரம், அந்த கண்ணனை சோதனம் பண்றதுக்கோசரம் என்னை சுத்தி சுத்தி வந்துருக்காத, இது வேண்டாம். அதிரதி பிராமியந்தம் ஸ்ரோத்ராம்சே. அதாவது அத பார்த்து சொல்ற சிரசி பாதம் நெஸ்தம் விசிறுஜ, இது வந்து உன்னுடைய தலையால என்னுடைய காலை தொடாத, என்கிட்ட வராத அப்படின்னு சொல்ற. அப்பவும் அது விடலையே, அது காலிலேயே அது உட்கார்ந்து இருந்தோம். அத பார்த்து சொல்லி சொல்றேன்னா விசிறுஜ சிரசி பாதம் வேத்யம் சாட்டு காரி அனுநய விதுஷத்தே பேத்ய தௌத்தியம் முகுந்தாது. நீ கண்ணனை காட்டணும் ரொம்ப கெட்டிக்காரன்னு இப்ப தெரிஞ்சுட்டேன். கண்ணன் தான் எங்களை பிச்சேற விடுவான், கண்ணன் தான் வந்து எங்களை ஏமாத்தி ஏமாத்தி அவனையே நினைக்க வைப்பான் அப்படின்னு நான் நினைச்சிருந்தேன். நீ கண்ணனை காட்டணும் ரொம்ப கெட்டிக்காரன், நீ கண்ணனோட கூட இருந்துட்டு இருக்கிறதுனால நாங்கள்லாம் கோபமா இருக்கிறவாள் எங்களையும் ஒரு சமாதானப்படுத்தி கண்ணன் நல்லவன்னு எங்க வாயால சொல்ல வைக்கிறதுக்கோசரம் என் காலை சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கியா, எனக்கு தெரியாதா உன்னை பத்தி அப்படின்னு கேக்குறாளா. அந்த கண்ணனை காட்டுல நீ ரொம்ப கெட்டிக்கா ரம்பானி அப்படின்னு சொல்லி முகுந்தாத பேசிய ததி. எங்கேருந்து உனக்கு சிக்ஷை, யார் இடத்துல சிக்ஷை, கண்ணன் இடத்துல சிக்ஷை, ஏமாத்துறதுக்கு பேர் போனவன் கண்ணன், எப்படி எப்படி யார் யாரெல்லாம் ஏமாத்தலான்றது, அதுவும் அவலைகளை ஏமாத்துறதுல கண்ணன் மாதிரி யாருமே கிடையாது. எப்படி எப்படி எல்லாம் ஏமாத்திருக்கான், அங்கேருந்து வாடான்னு சொல்லி கூப்பிடுவான். இவனுக்கு வந்து ஒரு பெண்ணு, ஒரு சாதாரண ஒரு பெண் இருந்துட்டு இருப்பான், அந்த குழந்தை பாவம் கண்ணன் இடத்துல பிரீத்தியோட இருந்துட்டு இருப்பான், பிரீத்தியோட இருந்துட்டு இருக்கிட்டு பேக்கடையால வாசல் பேக்கடத்துல நின்றுட்டு கூப்பிடுவான், இங்க வா இங்க வா இங்க வான்னு கூப்பிடுவான். இங்க வான்னு கூப்பிட்டவன என்னமோ கண்ணன் பிரீத்தியா கூப்பிடுறான் போல இருக்குன்ட்டு நாங்கெல்லாம் போனோம், எங்க கையில இருந்த வளையல கைத்தி போட்டு நாவல் பழத்தை வாங்கி சாப்பிட்டு நீ போயிட்டு வாடின்னு சொல்லி எங்களை செத்தி அம்சவன் தானே அவன், அவனிடத்துல சிக்ஷை பெத்தவன் நீ, உனக்கு மாத்திரம் தெரியாதன்னா அப்ப கண்ணனு காட்டு நீ கெட்டிக்கார, அங்கே தான் என்னை விடாத சுத்தி சுத்தி வந்துருக்க நீ. அனுனயிருஷத்தை
கிண்ணு சந்தேகமஸ்மின். எனக்கு தெரியும் கண்ணன் மாதிரி நீயும் மஞ்ச கண்ணன் சொல்லி சொல்லணும், தெரியும் எனக்கு. ஏதாவது அப்ராதான் சொல்றான், என்ன இவ்வளவு கோச்சுக்கிறியா, அப்படி என்ன தப்பு பண்ணிட்டே இருக்க உங்க விஷயத்துல கண்ணன் வண்டு கேட்கறான். அந்த கண்ணனிடத்துல இருந்து வந்தவனையே வெய்யற அளவுக்கு அப்படி என்ன கண்ணன் அபராதம் பண்ணிட்டே அப்படின்னா இப்ப என்ன லோகத்துல என்னன்னு கேட்டோம்னாக்க, அபத்தியானி பதயஸ்த இக லோகத்தின் கிரகணம், இந்த லோகத்துல நமக்கு குழந்தை பிறகுறது மனைவிமார்கள் இருக்கிறது இதெல்லாம் வந்து ஏற்படுறது. அந்நலோகா பரலோகா விதிருஷ்டா, இந்த லோகத்தை விட்டு போயாச்சுனாக்க இவாளை பத்தி யாரன்னா நாம நினைக்கிறோமான்னு ஒண்ணும் நினைக்கிறது இல்லை. அந்த மாதிரி கண்ணன் என்ன பண்றாருன்னா, இந்த இடத்துல இருந்து அங்க போயாச்சுனாக்க இந்த இடத்துல எங்களை பத்தி நினைக்க மாட்டேன்னு, இல்ல இல்ல பரலோக பிராப்திக்கு பிள்ளைகள்லாமும் காரணம், மனைவியும் காரணம், தர்மானுஷ்டானத்துக்கு இவ குடும்பத்தோட எல்லாரும் தர்மானுஷ்டானத்துக்கு சகாரம் பண்ணினாக்க அவனுக்கு உத்தமமான ஒரு ஸ்தானத்தை கிடைக்கிறது. அந்த மாதிரி வரைச்சு நீங்கெல்லாமும் அந்த கண்ணனுடைய தர்மானுஷ்டானத்துக்கு காரணமாக இருக்கிறதுனால உங்க விஷயத்துல அவன் கண்ணன் கிருத்தஜனோடு தான் இருந்துட்டு இருக்கான் அப்படின்னு வண்டு சொல்லித்தான். அப்படின்னு ஏன் விட்டு போனான், அக்ருதேதான் சந்தேகம் அப்படின்னா அக்ருதேதாக நாங்கள்லாம் பாக்கியம் பண்ணாதவர்கள், நாங்கள்லாம் தன்னியர்கள் அல்ல, ஏதோ கொஞ்ச காலம் கண்ணன் இருந்தானே அது வரைக்கும் போறோம் உனக்குன்னு துக்கத்தை கொடுத்துட்டு அவர் பட்டு போயிட்டே, நாங்க பாக்கியஹீனையா இருக்கோன்றதுனால தானே அவர் எங்களை விட்டுட்டு போனேன், அதை போய் என்னத்துக்கு சொல்லிருந்தேன், என்னத்துக்கு சுத்தி வந்துட்டு இருக்கேன், எங்கிட்ட வராத அப்படின்னு சொல்லி சொல்றாளாம். இது ஒரு 10 ஸ்லோகம் இருக்கு. இந்த ஸ்லோகங்கள் ஒவ்வொன்றும் அற்புதமான ஸ்லோகங்கள் தான். இந்த பிரம்மகீதத்துல இதனுடைய தொடர்ச்சிய அடுத்த உபன்யாசத்துல பார்ப்போம். ஏன்னா ஒவ்வொரு ஸ்லோகமும் ஒவ்வொரு விதமான விசேஷார்த்தங்களை சொல்றதுனால எல்லாமே அனுபவிக்க வேண்டியவை. திருவாயிற்பாடியில ஆச்சிமார் விஷயத்துல கண்ணனுக்கு எப்படி பிரீத்தி இருந்துருக்கோ எங்க போனாலும் அவளை தான் நினைக்கிறான், அதுல ஒண்ணுமே இல்லை, சந்தேகமே இல்லை. அந்த மாதிரி நமக்கும் அந்த கண்ணனுடைய அனுகிரகம் சம்பூர்ணமா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். கவிதாத்திக சிம்ஹாய கல்யாண பிரசாலுமே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நம்பர்.